இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாரதி கண்ணம்மா ராஜாராணி மெகா சங்கமத்தில் வந்து எடுத்த உடனே வந்து வெண்பா பாரதிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு எபிசோடு. ஆனால் வந்து எனக்கு இருந்த முதல் பெரிய கேள்வியாக இருந்தது என்னென்னா, வந்து இன்றைக்கி எபிசோடில் வெண்பா எப்படி டாக்டருக்கு படித்து முடித்தாங்க, ஒரு MBBS படிக்கிறதுக்கான ஒரு எந்த ஒரு குவாலிட்டியும், ஃபஸ்ட் இயர் பாஸ் ஆகிறதுக்கான குவாலிட்டி கூட இருக்கக்கூடிய மாதிரி அவளை பார்த்தாலே எனக்கு தெரியல. பாதி நேரம் வந்து ஒன்றுமே புரியாத தத்தியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள தான் மிகப்பெரிய வில்லியாக வேறு நம்ம கதையில் வச்சுருக்கோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூப்பிட்டு எனக்கு தெரியும் நீ வந்து யார அம்மாவா காமிக்கிறன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க ஹேமாக்குன்ட்டு, என்ன காமிக்க போறேன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒருவேளை நீ காமிச்சா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரோஹித்தை பற்றிலாம் பேசாத, எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ காமிச்சாலும் நான் உனக்காக சந்தோஷமா ஏத்துப்பண்டா அப்படிங்கிறாங்க. இது ஏதோ பைத்தியம் போல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரிம்மா நான் மனசில் வச்சுக்கிறேன், இப்போ அந்த பக்கம் கிளம்பு முதல்ல காத்து வரட்டும் அப்படின்னு அனுப்பிவிட்டார். அவர் அனுப்பிவிட்டதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இதை பார்த்துட்டு வேற இந்த பக்கம் சௌந்தர்யா அவங்க எப்படி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனாங்கன்னு தெரியல. இவ என்னங்க ஒருவேளை வெண்பா பேரை சொல்லுவானாங்க அப்படின்னு வேணுகிட்ட பார்த்து புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அக்கிலன் என்ன பண்ணுறாரு, பர்த்டே ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சு வைக்கிறார். ஸோ ஆரம்பிச்சு வச்சு வந்து குழந்தைங்களுக்கு பர்த்டே, அப்புறம் வந்து சரவணன் சந்தியா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வேறு கல்யாண நாள் அப்படின்னு மேலே கூட்டு வந்து கேக்கெல்லாம் வெட்ட வச்சு கொண்டாட வச்சு, அந்த சமயத்தில் சிவகாமி வேறு வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம், இவங்க வந்து டாக்டர் குடும்பம், நாங்கள் வந்து ஒரு ஸ்வீட்டு கடை குடும்பம் தான் என் பையன், இருந்தாலும் பாரபட்சம் பார்த்தாம நடத்துவாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கீழேருந்து வெண்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது கரெக்டாக எல்லாத்தையும் சாப்பிட போக சொல்லும் போது, என் அம்மா யாருன்னு சொல்லலையா நீங்கன்னு ஹேமா கேட்குறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வெண்பா வேறு பார்க்குறாரு. எதுக்கு வெண்பா பார்த்தாருன்னே தெரில. உடனே எல்லாரும் ஐயோ வெண்பா தான் சொல்ல போகிறாரா, வெண்பா தான் சொல்ல போகிறாரான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்க, இதில் வேறு சிவகாமி யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சரவணன் யோசிக்கிறாரு, லக்ஷ்மி வேறு அதுதான் அம்மாவாக இருக்குமான்னு யோசிக்க, இதில் வெண்பா MBBS வெண்பா MBBS என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து இல்லை இவ மட்டும் இப்போ என்ன என் பேரை சொன்னால் போதும், நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா, நான் உன் கூட வாழ்வேண்டா அப்படிங்கிறாங்க. எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடலை, எப்படி அவர் சொல்லுவார் நினச்சிங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. பேக்காவுக்கு பேக்குக்கு மேலே பேக்கா இருக்கீங்களே நீங்கள் அப்படின்றது எனக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து கண்ணம்மா வேறு அப்படி மட்டும் சொல்லட்டும், நான் யார் கண்ணம்மானு காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்போயோ காமிச்சிருக்கலாம், எதுக்கு இப்போ பொறுமையாக இருக்காங்கன்னே தெரில. கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, இறங்கிட்டு வந்து ஒரு பெயிண்டிங்கை கொண்டு வந்து வச்சு இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஓப்பன் பண்ண வைக்கிறாரு. அதோட முதல் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோடில் தான் வந்து அந்த ப்ரோமோவில் நடந்த சம்பவங்களும், அந்த கிஃப்ட்டை திறந்து இதுதான் வந்து அம்மான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா கொந்தளிச்சு, யாருக்கு யார் அம்மா, அது ஏன் புள்ள அப்படின்னு வந்து கண்ணம்மா சொல்கிறதும், அது உண்மைதான் சௌந்தர்யா சொல்கிறது, அதை பார்த்து வெண்பா கடுப்பாகிறதுங்கிற சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.